வணக்கம் வெல்கம் டு ஃபேக்ஸ் அதாவது அறியாத உண்மைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பூமி ஏன் எப்படி நிற்காமல் சூரியனை சுற்றுகிறது அதை பத்தி தான் இந்த வீடியோல விளாவறியா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம் வாழும் பூமி ஒரு நாள் கூட ஓய்வே எடுக்காமல் தினம் தினம் சுற்றி கொண்டே இருக்கிறது என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான் அப்படி பூமி தன்னைத்தானே தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதால் தான் இரவு பகல் போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படுகிறது கேட்பதற்கு ஒரு சாதாரண விஷயமாக இருக்கும் பூமியின் இந்த செயல் தான் உண்மையில் நம் உயிர் வாழ ஆதாரமாக இருக்கிறது பூமி ஏன் சுற்றுகிறது அப்படி என்ன அவசியம் அதற்கு தொடர்ந்து பூமியால் எப்படி அசராமல் சுற்ற முடிகிறது அதை பற்றி தெரிந்து கொள்வோம் பூமி மட்டுமா சுற்றுகிறது ஒவ்வொரு இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தாறு நிமிடம் மற்றும் நாலு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது நொடிக்கும் நமது பூமி அதன் அச்சில் ஒரு முழு சுழற்சியும் முடிக்கின்றது அதாவது பூமி தன்னை தன்னை சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரம் இது இப்படி பூமி சுற்றுவதால் தான் ஒரு நாளில் ஒரு பகுதியில் காலை சூரிய ஒளி பட்டு பகலும் மாலையில் சூரிய ஒளி இல்லாமல் இரவாகவும் இருக்கிறது பூமியில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு நேரம் இருப்பதற்கு பூமி சுற்றுவதுதான் காரணம் இது ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவான

மத்தியில் இருந்த பருத்தி பகுதி சூரியனாகவும் மீதம் இருந்த வாயுக்களும் தூசிகளும் உருண்டு திரண்டு கோள்கள் துணைக்கோள்கள் சிறுகோள்கள் மற்றும் வால்மீன்கள் என மொத்த அமைப்பும் உருவாகியது என்று விஞ்ஞானிகளால் நம்பப்படுகிறது ஏதோ ஒரு நடந்தவை அல்ல எத்தனையோ மோதல்கள் ஈர்ப்பு விசை சுழற்சி என பல நிலைகளை தாண்டிதான் உருவாகின இந்த மேகம் சரிவதற்கு முன்பு வாயு மற்றும் தூசி துகள்கள் எல்லா இடங்களிலும் நகர்ந்து கொண்டிருந்தன ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் சில வாயு மற்றும் தூசிகள் ஒரு குறிப்பிட்ட

பிரிந்து வந்ததால் தான் பெரும்பாலும் எல்லா கோள்களும் பூமி உட்பட ஒரே திசையில் அதாவது தச்சுழற்சியில் மேற்கில் இருந்து கிழக்காக சுற்றுகின்றன ஆனால் இதில் சில விதிவிலக்குகளும் உள்ளன எடுத்துக்காட்டாக வெள்ளி மற்றும் யுரேனஸ் புளூட்டோ போன்றவை மற்ற கோள்களை போல அல்லாமல் எதிர் திசையில் கிழக்கில் இருந்து மேற்காக சுற்றுகின்றன வெள்ளி பூமியை போல் அல்லாமல் எதிர் திசையில் சுழல்கிறது மற்ற கோள்கள் ஓரளவுக்கு செங்குத்து நிலையில் சுழல யுரேனஸ் மட்டும் படுத்துக்கொண்டே சுழலும் அதாவது நைன்டி செவன் பாயிண்ட் செவன் செவன் டிகிரி சாய்ந்து

ஆறு நிமிடம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ செவன் அப்படியானால் அதன் வேகம் எவ்வளோ இருக்கும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உள்ளதல்லவா பூமி ஒரு மணி நேரத்துக்கு சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி என்னும் வேகத்தில் சுழல்கிறது அதாவது ஒரு நொடிக்கு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் வேகம் அடுத்தது இவ்வளோ வேகத்தை நம்மால் ஏன் உணர முடிவதில்லை என்ற சந்தேகம் வரும் அது ஏன் என்றால் காரிலோ ரயிலிலோ நாம் பயணிக்கும் போது நாம் எவ்வளவு வேகமாக பயணிக்கிறோம் என்பதை உணரமாட்டோம் ஜன்னல் வழியாக பார்த்தால் கூட வெளியில் இருக்கும் இடம் தான் எது திசையில் நகர்வது போல் தெரியும் அதே போல் ரயிலில் உள்ளே உள்ள காட்டும் நமக்கு வேகத்தை காட்டாது ஏனென்றால் ரயிலில் உள்ளே உள்ள காட்டும் சேர்ந்து ரயிலின் வேகத்துக்கு பயணிக்கும் அதே போல் நம் வளிமண்டலமும் பூமியோடு சேர்ந்து அதன் வேகத்துக்கு நகர்வதால் தான் காற்றின் வேகத்தில் கூட பூமி சுற்றுவது தெரியவில்லை பூமி மேற்கில் கிழக்காக சுற்றுவதால் தான் சூரியன் கிழக்கே தோண்டி மேற்கே மறைவது போல் தெரிகிறது மேடு பள்ளம் இல்லாத சாலையில் நம் வாகனத்தில் சீரான வேகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது சிந்தாமல் தண்ணீர் குடிக்க முடியுமல்லவா அப்படித்தான் ஆனால் ரயில் வேகம் அதிகமானாலோ வேகம் குறைந்தாலோ அந்த விசை நம்மால் உணர முடியும் ஆனால் பூமியின் வேகம் உடனடியாக அதிகரிப்பதோ குறைவதோ கிடையாது இயற்கையின் அதிசயமான நம் பூமியின் இந்த நிதானமான சுழற்சி தான் உயிரினங்களை இன்று வரை உயிரோடு வைத்திருக்கிறது இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா பயனுள்ள வீடியோஸ் நிறைய வரப்போகுது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்